ஒடிசாவில் விபத்துக்குள்ளான ரயிலில் பயணித்தவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேரை மட்டும் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று அம்மாநிலத்துக்கு சென்று திரும்பிய தமிழக அரசின் அதிகாரிகள் குழு தெரிவித்துள்ளது. ஒடிசாவில் நேரிட்ட ரயில் விபத்தில் சிக்கிய தமிழர்களை அடையாளம் கண்டு பத்திரமாக அழைத்து வருவதற்காக அமைச்சர்கள் உதயநிதி, சிவசங்கர் மற்றும் IAS அதிகாரிகள் கொண்ட தமிழக குழு அம்மாநிலத்துக்கு சென்றனர். விபத்தில் சிக்கிய ரயிலில் பயணித்தவர்களை பத்திரமாக தனி ரயிலில் தமிழகத்துக்கு அழைத்து வந்தனர். மேலும் அங்கு தமிழர்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என உதவி மையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் தேடிய பிறகு தமிழக அரசின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை திரும்பினர். இந்த குழுவினர் இன்று முதலமைச்சர் MK Stalinஐ நேரில் சந்தித்து ஒடிசா விபத்து நிலை குறித்து விளக்க உள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அரசு குழுவினர் ஒடிசா விபத்தில் தமிழர்கள் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்தனர். 6 பேரை மட்டும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் அவர்கள் கவுண்டர் மூலமாக டிக்கெட் வாங்கியிருந்தார்கள். அவர்களுடைய மொபைல் எண்கள் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் அவர்கள் பயணித்துள்ள அந்த போகியில் பயணித்துள்ள சக பயணியிடம் தொடர்பு கொண்டு அந்த போகியில் எந்தவிதமான அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டோம். அதேபோல அங்க மருத்துவமனைகளில் 382 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார்கள். அந்த 382 பேர்களில் தமிழர்கள் யாருமே இல்லை. எனவே இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள தகவல்படி தமிழர்கள் அனைவரும் பத்திரமாக இருக்கின்றார்கள். ஒடிசா ரயில் விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ரயில்வே வாரியம் சார்பாக அனைத்து மண்டல ரயில்வே மேலாளர்களுக்கும் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் ரயில் சிக்னல், டபுள் லாக்கிங் உள்ளிட்ட கருவிகள் முறையாக இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த 1 வாரத்திற்கு தொடர்ந்து இந்த சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அனைத்து உபகரணங்களும் முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் வரும் 14ஆம் தேதிக்குள் அதுகுறித்த விவரங்களை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா ரயில் விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக அடையாளம் தெரியாத நபர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒடிசாவின் பாலசோர் பகுதியில் ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழப்பு 278ஆக அதிகரித்துள்ளது. 1100க்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் காயமடைந்துள்ளனர். இதில் 900 பேர் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் மீதமுள்ளவர்களுக்கு மாநிலத்தில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 278 பேரில் 80 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 55 பேரின் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பாக அடையாளம் தெரியாத நபர்கள் மீது கட்டாக்கில் ரயில்வே காவல்துறையினர் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். துணை ஆய்வாளர் பப்புகுமார் நாயக் என்பவர் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் MK Stalinஐ வெளிநாட்டு பயணம் தொடர்பாக தமிழக ஆளுநர் RN ரவி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். உதகையில் ஆளுநர் RN ரவி தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய ஆளுநர் நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வி முறையில் மாற்றம் தேவை என தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்கள் பட்டப்படிப்புக்கு ஏற்ப வேலைவாய்ப்பின்றி தவிப்பதாகவும் தேவைக்கேற்ப கல்வியை வழங்க முடியாத சூழல் குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் நல்ல நிலையில் இருந்தாலும் தொடர் சரிவையும் சந்தித்து வருவதாக குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டை அரசு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் அண்மையில் வெளிநாடு சென்று வந்ததாகவும் கூறினார். நாம் கேட்பதாலோ அவர்களுடன் பேசுவதாலோ முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். உலகளாவிய பெரும் தொழில் அமைப்புகளுக்கான சிறந்த சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் திறமையான மற்றும் பொருத்தமான மனித ஆற்றலை உருவாக்குவதே அதற்கான சிறந்த வழி எனவும் ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டார். A healthy ecosystem where these companies will be looking forward to India as their destination. In our state, we have to create that so that we attract more and more of them. Investors will not come just because we ask.
தேனி மாவட்டத்தில் பிடிபட்ட அரிசி கொம்பன் யானையை நெல்லை மாவட்ட வனத்தில் விட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாபநாசம் மலைவாழ் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பம் அருகே முகாமிட்டிருந்த அரிசி கொம்பன் யானையை 11 நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். பின்னர் வனத்துறையின் தனி வாகனத்தில் ஏற்றி நெல்லை மாவட்டத்துக்கு கொண்டு சென்றனர். வழியில் யானைக்கு வெப்பத்தை தணிக்க தண்ணீர் தெளிக்கப்பட்டது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் மணிமுத்தாறு வனப்பகுதியில் முத்துக்குழி என்ற இடத்தில் விடுவிப்பதற்காக கொண்டு சென்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் அரிசி கொம்பன் யானையை விடுவிக்க அப்பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாபநாசம் வனத்துறை சோதனை சாவடி முன்பு திடீரென சாலையில் திரண்ட அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே யானையை மணிமுத்தாறு வனப்பகுதியில் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. யானையா விலங்குகளா, யானையா இருக்கட்டும் கரடி சிறுத்தை எதுவாக இருந்தாலும் இந்த விலங்கு இந்த சரணாலயத்துக்குள்ளே நிறைய நிறைய அங்கேருந்து சேட்டை பண்ணுறதெல்லாம் கொண்டு விடுதாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் சொல்ல எதுவும் நாங்கள் அதை கண்டுக்கிடவும் இல்லை. விலங்குகள் காட்டுக்குள்ளே தான் வாழும், வாழணும், அதில் எங்களுக்கு இந்த மாற்று கருத்து இல்லை. இந்த அரிசி அந்த அரிக்கொம்பன் யானை வந்து உயிர்களை கொல்ற யானைங்கிறதுல அந்த உயிர் பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. எங்களை விட அதிகமாக பாதிக்கிறது வனத்துறைக்கு தான். ஏன்னா அவங்களும் காடு போகணும் வரணும், அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அரசு வந்து அந்த கொடுக்கும் நிதி. அது அந்த அங்கே இருக்கிற மலையில் இருக்க மக்களும் மலை சார்ந்திருக்க மக்களும் இறந்தாங்கன்னா வனத்துறை என்ன கொடுக்கும், உயிர் திரும்ப கொடுக்குமா? அதனால தான் இந்த யானையை வந்து இந்த எங்கள் களக்காடு முண்டந்துறை பகுதிக்குள்ளே இது வேண்டாம்னு சொல்லி நாங்கள் ஆதிவாசி மக்களும் மலை சார்ந்து வாழ்ந்த மக்களும் நாங்கள் வந்து இதை வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 40-42 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடனும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோரப் பகுதிகள், அந்தமான், தெற்கு வங்கக்கடல், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. தகவல் அறிந்து பணியாளர்களுடன் சென்ற நகராட்சி தலைவர் சிறிது நேரத்தில் மரத்தை அகற்றினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சூறாவளியுடன் பெய்த கனமழையால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. இதேபோல அருக்கோட்டை, தஞ்சை, கும்பகோணம், திருவையாறு, நாகை, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த கூடத்தில் நெல் மூட்டைகளை விற்பனை செய்து வரும் நிலையில் போதுமான இடவசதி இல்லாததால் சாலை ஓரத்தில் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று திடீரென பெய்த மழையால் அந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை மாற்று இடத்தில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியா வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் லாயிட் ஆஸ்டின் டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசினார். லாயிட் ஆஸ்டினுக்கு டெல்லியில் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அவர் சந்தித்தார். பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளின் புதிய பாதுகாப்பு கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் கூட்டமைப்புக்கான தொடக்க நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்தியா அமெரிக்கா ராணுவங்களுக்கு இடையேயான செயல்பாடு, ஒத்துழைப்பை விரிவாக்கும் முயற்சிகளை தொடர்வது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. பீகாரில் வரும் 12ஆம் தேதி நடைபெறவிருந்த எதிர்க்கட்சிகளின் மாநாடு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாஜகவிற்கு எதிரான எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் அரவிந்த் கெஜ்ரிவால், நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து பீகார் தலைநகர் பாட்னாவில் வரும் 12ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. சில தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் மாநாடு தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆலோசனைகளுக்கு பிறகு புதிய தேதி அறிவிக்கப்படும் என நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார்.
வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மாநிலத்தில் இணையதள சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மணிப்பூரில் தற்போது நிலைமை சீரடைந்த பிறகும் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மக்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக உறவுகளை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும், எனவே இணைய சேவைக்கு அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதிய மூங்கில் நாற்றுகளை வனத்துறையினர் நடவு செய்தனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் சுமார் 90 விழுக்காடு மூங்கில்கள் காய்ந்து போனதால் வனவிலங்குகளுக்கான உணவில் தட்டுப்பாடு நிலவி வந்தது. இந்நிலையில் மசனக்குடி சவாரிஜி ஓட்டுநர்கள் உதவியுடன் சுமார் 1000 மேற்பட்ட மூங்கில் நாற்றுகள் முதுமலை வனப்பகுதியில் நடவு செய்யப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் வீசிய சூறைக்காற்றால் 10 மேற்பட்ட கிராமங்களில் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. சூறைக்காற்றால் ராமாபுரம், ஒதியடிக்குப்பம், பத்திரைக்கோட்டை, எம்புதூர் சத்திரம் உள்ளிட்ட மலை கிராமங்களில் 100 பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளிக்குப்பம்பாளையம் என்ற பகுதியில் 2 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் நவீன்குமார், சேகர் ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். பின் நிகழ்விடத்திற்கு வந்து உடல்களை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தங்கள் புகார்களை வாங்கவில்லை என கூறி காவல்துறையினருடன் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடலை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பின் புகார் பெற்றுக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து உடல்களை அவர்கள் வாங்கிச் சென்றனர். சென்னையில் 7 ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்களை கடத்த முயன்ற 7 மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சென்னையில் சில இடங்களில் அதிகாரிகள் மாறுவேடத்தில் கண்காணித்தனர். அப்போது 4 எடை உள்ள யானை தந்தங்களுடன் 7 பிடித்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட யானை தந்தங்களின் சர்வதேச சந்தை மதிப்பு 7.19 ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இவற்றை எங்கிருந்து கடத்தி வந்தனர் என்பது பற்றி மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் அருகே அரிசி ஆலைகளிலிருந்து கரும்புகையுடன் சேர்ந்து வெளியேறும் உமிக்கரியால் சுவாசக் கோளாறுகள் ஏற்பட்டு பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். NS நகர் விஸ்தரிப்பு பகுதியில் இயங்கும் 5 அரிசி ஆலைகளிலிருந்து வெளியேறும் உமிக்கரி காற்றில் பரவி விநாயகர் நகர், ராஜகாளியம்மன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் படிகின்றது. கட்டடங்கள் மட்டுமின்றி மரங்கள், வீட்டில் உள்ள பொருள்கள் மற்றும் உணவிலும் உமிக்கரி படர்கின்றன. உமிக்கரி கலந்த காற்றை சுவாசிப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மூச்சு திணறல், சுவாசக் கோளாறு, இதய பாதிப்பு என பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுபற்றி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுவண்ணூரில் இளைஞர் ஒருவர் ஆபத்தை உணராமல் தனியார் பேருந்தின் பின்புறம் தொங்கியபடி பயணம் செய்துள்ளார். சங்கராபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் அளவுக்கு அதிகமான பயணிகள் சென்றுள்ளனர். அப்போது இளைஞர் ஒருவர் பேருந்தின் பின்புற ஏணியில் தொங்கியபடி சுமார் 20 தூரம் பயணித்தார். இதுபோன்று உயிருக்கு ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் போதை மருந்து கேப்சூல்களை வயிற்றுக்குள் வைத்து கடத்தி வந்த ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவரை சுங்கவரி துறையினர் கைது செய்தனர். ஐவரி கோஸ்ட் நாட்டைச் சேர்ந்த பிரான்சிஸ் என்பவரை சுங்கவரி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது வயிற்றில் 50 போதை மருந்துகள் அடங்கிய கேப்சூல்கள் இருப்பது தெரியவந்தது. மருத்துவ குழுவினர் உதவியுடன் கேப்சூல்கள் எடுக்கப்பட்ட நிலையில் பிடிபட்ட நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பாளர் அறையில் தீ விபத்து ஏற்பட்டது. சிசிடிவி கேபிளில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததைத் தொடர்ந்து அறை முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. பின் தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர்.
இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் ரசாயன கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அணையில் கழிவுநீர் கலப்பதால் நீர் மாசுபடுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதற்கு காரணமான ஜவுளி ஆலைகளை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தினர். தெலங்கானாவின் 10 ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஹைதராபாத் நகரில் உள்ள துர்கம் குளத்தில் ஆளில்லா விமான நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. கேபிள் பாளையத்தில் 500 ஆளில்லா விமானங்கள் ஒரே நேரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டன. தெலங்கானா அதன் தொடக்கத்திலிருந்து இன்று வரை எந்த அளவு வளர்ச்சியடைந்துள்ளது என்பதை விளக்கும் காட்சிகள் அதில் இடம்பெற்றிருந்தன. இந்தியாவின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை, தெலங்கானா தலைமைச் செயலகம், விமுளவாடா, மல்லண்ண சுவாமி உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரிட்டன் மன்னர் 3 சார்லஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் பாலசோர் பகுதியில் ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 275 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பிரிட்டன் மன்னர் 3 சார்லஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஒடிசா ரயில் விபத்து செய்தியை அறிந்து தானும் தன் மனைவி கமிலாவும் அதிர்ச்சியடைந்ததாகவும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1980 ஒடிசாவுக்கு தான் மேற்கொண்ட பயணத்தையும் பிரிட்டன் மன்னர் நினைவு கூர்ந்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மின்மாற்றிகளிலிருந்து ஆயில் திருடப்பட்டதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மணலூர், வைப்பாளையம் உள்ளிட்ட 5 அதிகமான கிராமங்களில் உள்ள மின்மாற்றிகளை உடைத்து அதிலிருந்த ஆயிலை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் 500 அதிகமான விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தகவலறிந்து சென்ற மின்சாரத்துறையினர் இதுபற்றி திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குளித்தலை வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சார்பு நீதிமன்ற நீதிபதி சண்முகக்கணி தலைமை வகித்து மா, நெல்லி, அத்தி ஆகிய மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதில் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற அலுவலர்கள், பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க வலியுறுத்தி வித்தியாசமான முறையில் மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பெத்தநாயக்கனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பல மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் மாணவர்கள் காந்தாரா வேடத்தில் கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பறையடித்தவாறும் பதாதைகளை ஏந்தியவாறும் ஊர்வலமாக சென்று மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே புதுமண தம்பதியை அழைத்து செல்வதற்காக ஆட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் விபத்தில் சிக்கியது. குமாரம்பட்டியைச் சேர்ந்த 25 அதிகமானோர் வேற்றப்பட்டி கிராமத்துக்கு சரக்கு வாகனத்தில் புறப்பட்டுள்ளனர். கூத்தாடிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் வாகனத்தில் இருந்த அனைவரும் விழுந்து காயமுற்றனர். அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த பல மாதங்களாக நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இதுகுறித்து விசாரித்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விழுப்புரத்தைச் சேர்ந்த தீபக்ராஜ் என்பவரை கைது செய்தனர். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஒடிசாவில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு காரைக்கால் ரயில் நிலையத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட ரயில்வே டிராவலர்ஸ் நலச்சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன், காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், ரயில்வே டிராவல்ஸ் நலச்சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளியூர் கிராமத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
தங்கள் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டினர். பின் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து திருவள்ளூர் செங்குன்றம் நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஜவுளிக்கடை திறப்பதாக விளம்பரம் செய்து 59 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூரைச் சேர்ந்த மணிராஜ், சாந்தி தம்பதி தமிழகம் முழுவதும் ஜவுளிக்கடை திறப்பதாக விளம்பரம் செய்தனர். இதனை நம்பி திருச்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அரச பிரபாகரன் மற்றும் அவரது நண்பர்கள் சிலர் சேர்ந்து 61 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தனர். ஆனால் காலதாமதம் செய்ததால் பணத்தை திருப்பிக் கேட்டபோது 1,75,000 ரூபாயை கொடுத்தனர். மேலும் பணம் கொடுக்காமல் ஏமாற்றியதால் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் தம்பதியை காவல்துறையினர் கைது செய்தனர். ரயில் பயணத்தின் போது தவறுதலாக பயணி ஒருவர் எடுத்துச் சென்ற 40 சவரன் நகையை மீட்டு உரியவரிடம் திருச்சி ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்தனர். தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை சென்ற ரயிலில் முன்பதிவு பெட்டியில் பயணித்த நெல்லையைச் சேர்ந்தவர் பையில் நகையை எடுத்துச் சென்றுள்ளார். ஆனால் ஒரே மாதிரியான பை குழப்பத்தால் பட்டுக்கோட்டை சென்ற பயணி தவறுதலாக பையை மாற்றி எடுத்துவிட்டார். நெல்லை சென்று சேர்ந்த பிறகு நகை பையை மாறியது குறித்து ரயில்வே காவல்துறையில் புகார் அளித்தார். அவர்கள் முன்பதிவு செய்த விவரம் மூலம் தவறுதலாக நகை பையை எடுத்துச் சென்றவரை கண்டுபிடித்து திருச்சிக்கு வரவழைத்தனர். பின்னர் நகை மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நாடோடி பழங்குடியினர் சமூகத்தினருக்கு எஸ்டி சான்றிதழ் பதிவு செய்யும் முகாம் நடைபெற்றது. திருக்கழுக்குன்றம் பகுதிகளில் நாடோடி பழங்குடியினர் மற்றும் குருவிக்காரர் சமூக மக்கள் சுமார் 110க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் தொடக்கப்பள்ளி முதல் உயர்கல்வி வரை பயின்று வரும் நிலையில் இவர்களுக்கு மாமல்லபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் எஸ்டி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக முகாம் நடத்தப்பட்டது. இதில் நாடோடி பழங்குடியினரைச் சேர்ந்த 54 குடும்ப உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குளிர்பான கிடங்கில் பணியாற்றிய வடமாநில குழந்தை தொழிலாளர்கள் 12 பேர் மீட்கப்பட்டனர். MVS நகரில் இயங்கி வரும் தனியார் குளிர்பான சேமிப்பு கிடங்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் வட மாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகளும் இருப்பதாக தகவல்கள் கிடைத்தன. இதையடுத்து திருப்பூர் 3 சரக உதவி ஆய்வாளர் சுகந்தி தலைமையிலான அதிகாரிகள் அந்த கிடங்கில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு பணியாற்றி வந்த வடமாநில குழந்தை தொழிலாளர்கள் 12 பேர் மீட்கப்பட்டனர். அப்போது அதிகாரிகளை கண்ட அச்சத்தில் 6 குழந்தைகள் அங்கிருந்து தப்பி ஓடினர். அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைமங்கலம் கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோடை காலங்களில் கண்மாயில் தண்ணீர் வற்றிய சமயத்தில் ஊர் பொதுமக்கள் ஒன்றாக கூடி மீன்பிடிப்பது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் 500க்கும் மேற்பட்டோர் குளத்துக்குள் இறங்கி கெண்டை, கெளுத்தி, கட்லா, ஐரை, ஜிலேபி உள்ளிட்ட மீன்களை பிடித்தனர். காஞ்சிபுரம் அருகே அரசு பள்ளி ஒன்றில் மாணவர் சேர்க்கைக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. பெரிய காஞ்சிபுரம் ஆற்காடு நாராயணசாமி முதலியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக சேரும் மாணவர்களிடம் சேர்க்கைக்கான விண்ணப்பத்திற்காக 50 முதல் 100 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவது அம்பலமானது. தலைமை ஆசிரியரின் உத்தரவின்படியே கட்டணம் பெறுவதாக ஆசிரியர்கள் விளக்கம் அளித்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உறுதியளித்துள்ளார். கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 52 அடி உயரம் கொண்ட KRB அணை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் 51 அடியை எட்டிய நிலையில் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக வினாடிக்கு 600 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்ட கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் இணையதளம் மூலம் பழகிய பெண்ணை ஏமாற்றிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாஸ்கோ நகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது மனைவி மற்றும் குழந்தையை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
அதன் அடிப்படையில் காவலர் மேற்கொண்ட விசாரணையில் மாயமான அந்த பெண் இணையம் மூலம் பழகிய நபருடன் சென்றது தெரியவந்தது. பின்னர் தனிப்படை அமைக்கப்பட்டு பெண்ணையும் குழந்தையையும் ஏமாற்றி அழைத்துச் சென்ற சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரை காவலர்கள் கைது செய்தனர். அவரிடமிருந்து பெண்ணையும் குழந்தையையும் மீட்டு கணவரிடம் ஒப்படைத்தனர். தெலுங்கானாவின் பத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஹைதராபாத் நகரில் உள்ள துர்கம் குளத்தில் ஆளில்லா விமான நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. கேபிள் பாலத்தில் 500 ஆளில்லா விமானங்கள் ஒரே நேரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டன. தெலுங்கானா அதன் தொடக்கத்திலிருந்து இன்று வரை எந்த அளவு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை விளக்கும் காட்சிகள் அதில் இடம்பெற்றிருந்தன. இந்தியாவின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை, தெலுங்கானா தலைமைச் செயலகம், விமுளவாடா மல்லண்ண சுவாமி உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. ரயில் பயணத்தின் போது தவறுதலாக பயணி ஒருவர் எடுத்துச் சென்ற 40 சவரன் நகையை மீட்டு உரியவரிடம் திருச்சி ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்தனர். தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை சென்ற ரயிலில் முன்பதிவு பெட்டியில் பயணித்த நெல்லையைச் சேர்ந்தவர் சூட்கேஸில் நகையை எடுத்துச் சென்றுள்ளார். ஆனால் ஒரே மாதிரியான சூட்கேஸ் குழப்பத்தால் பட்டுக்கோட்டை சென்ற பயணி தவறுதலாக சூட்கேஸை மாற்றி எடுத்துவிட்டார். நெல்லை சென்று சேர்ந்த பிறகு நகை சூட்கேஸ் மாறியது குறித்து ரயில்வே காவல்துறையில் புகார் அளித்தார். அவர்கள் முன்பதிவு செய்த விவரம் மூலம் தவறுதலாக நகையை எடுத்துச் சென்றவரை கண்டுபிடித்து திருச்சிக்கு வரவழைத்தனர். பின்னர் நகை மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி பகுதியில் அமையவுள்ள தமிழக அரசின் சிப்காட் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வளையப்பட்டி, பரளி, என் புதுப்பட்டி ஊராட்சி பகுதியில் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சிப்காட் தொழிற்பேட்டைக்கான நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இப்பணியில் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் ரசாயன கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அணையில் கழிவுநீர் கலப்பதால் நீர் மாசுபடுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதற்கு காரணமான ஜவுளி ஆலைகளை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தினர். சென்னை விமான நிலையத்தில் போதை மருந்து கேப்சூல்களை வயிற்றுக்குள் வைத்து கடத்தி வந்த ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவரை சுங்கவரித்துறையினர் கைது செய்தனர். ஐவரி கோஸ்ட் நாட்டைச் சேர்ந்த பிரான்சிஸ் என்பவரை சுங்கவரி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது வயிற்றில் 50 போதை மருந்துகள் அடங்கிய கேப்சூல்கள் இருப்பது தெரியவந்தது. மருத்துவக் குழுவினர் உதவியுடன் கேப்சூல்கள் எடுக்கப்பட்ட நிலையில் பிடிபட்ட நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதிய மூங்கில் நாற்றுகளை வனத்துறையினர் நடவு செய்தனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் சுமார் 90 விழுக்காடு மூங்கில்கள் காய்ந்து போனதால் வனவிலங்குகளுக்கான உணவில் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் மசனக்குடி சவாரிஜி ஓட்டுநர்கள் உதவியுடன் சுமார் 1000 மேற்பட்ட மூங்கில் நாற்றுகள் முதுமலை வனப்பகுதியில் நடவு செய்யப்பட்டன.